முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை ஏசு கண்டு அவன் வெகுகாலமாக வியாதி என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டுகள் வியாதியில் இருக்கிறான் வியாதியிலே சிலருக்கு ரொம்ப நாட்கள் இருந்தார்கள் என்றால் வியாதி பழகிடும் வியாதியிலே வாழ்ந்து அது பழக்கமாக மாறிவிடும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டுகள் இங்கேயே இருக்கிறான்னா அவங்க கூட எத்தனை பேர் ஃப்ரெண்டா இருந்தான் தெரியல அவங்ககிட்டே காலையில் எழுந்திரிச்சு அப்படியே பேசிக்கிட்டு பொழுது போய்கிட்டு அப்படியே காலத்தை கழிச்சிருக்கலாம் ஒருவன் இப்படியே இருக்க விரும்புறியா இல்லாட்டி இதுலேருந்து விடுதலை பெற விரும்புகிறான்னு கத்தர் அவன்கிட்ட கேட்குறாரு அப்போ அவனுக்கு பதில் கொடுக்குறான் அதற்கு வியாதி எஸ் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கவே இல்லை அப்படி கேட்கலை ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டது நீ சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா அதான் ஆண்டவர் கேட்டது ஆண்டவர் அவனை நோக்கி ஏன்பா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இங்கேயே உட்காந்துருக்கையே ஒரு ஆள் வேலைக்கு வச்சிருக்கக்கூடாதா நல்ல அஞ்சானு பாகமாக அவர் வாலிபனை வச்சிருக்க கூடாதா அவனை கூட்டு போய் டக்குன்னு போய் அந்த குளத்துல இறக்கி விட்டுருப்பானே இப்படியா ரொம்ப நாள் வியாதியை இருப்பது ஒரு மனுஷனை பிடிச்சிருக்க வேணாமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கவே இல்லை ஆண்டவர் கேட்டது நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படி தான் கேட்டார் ஆனால் இவன் பதில் சொல்லுது ஆண்டவரை என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை இவனுடைய கண்கள் முழுவதும் யாராவது நமக்கு உதவி செய்வார்களா நமக்கு ஒத்தாசை ஏற்படுத்துவார்களா நமக்கு வேண்டிய காரியத்தை செய்யக்கூடிய மனிதன் யாராவது இருக்கிறான் என்று இவனுடைய கண்கள் முழுவதும் ஏதே ஒரு மனிதன் மேலே தான் இருந்தது அவன் தேவனையும் நோக்கி பார்க்கல படுத்து இவன் உதவி செய்வானா அவன் உதவி செய்வானா இவன் தூக்கிட்டு போய் விட்டுருவானா அவன் தூக்கிட்டு போய் விட்டுருவானா என்று அவனுடைய கண்கள் மனிதன் மேலே தான் இருந்தது அதனாலதான் கத்தர் கேட்ட பதில் என்ன நீ சொத்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டால் என்ன சொல்லிருக்கேன் ஆமா ஆண்டவரை நான் சொத்தமாக விரும்புகிறேன் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப இப்பவே நான் சுகம் வேணும்னு கேட்டிருந்தான்னா அவன் கொடுத்த பதில் நல்ல பதில் ஆனால் ஆண்டவர் எப்படி அவனை சுகமாக்குனார் இன்னைக்கு அநேக மக்களுடைய நிலை அந்த நிலையில் தான் இருக்கிறது அநேக மக்களுடைய மனப்பான்மை யாராவது நமக்கு உதவி செய்வார்களா இவர்கள் உதவி செய்வார்களா அவர்கள் உதவி செய்வார்களா என்று ஏதாவது ஒரு மனிதன் மேலதான் கண்கள் இருக்கிறது நீங்க ஈஸி டு ரீடு வேர்ஷன் இஆர்வியில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய முயற்சி செய்தேங்கிறான் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார் என்றால் முயன்று பாரு ஆண்டவர் எப்பவுமே சொல்லுவது கிடையாது அதை நம்மால் செய்ய முடியும் செய்யக்கூடிய திராணி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார் இவன் என்ன சொல்றான் நான் முயற்சி பாந்தியும் பார்த்தேன் ஆனால் நான் போய் குளத்தில் இறங்க முடியலங்கிறான் இதெல்லாம் சாக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு நாம் சொல்லக்கூடிய சாக்குகள் அநேக மக்கள் சொல்லுவாங்க நான் அதை செஞ்சு பார்த்தேன் இதை செஞ்சு பார்த்தேன் எனக்கு ஒரு சின்ன உதவி யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா நான் மேலே வந்திருப்பேன் என்னை கை தூக்கி விடுகிறதுக்கு யாராவது நான் மேலே வந்திருப்பேன் எனக்கு லைட்டை லிஃப்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் நான் மேலே வந்திருப்பேன் என்று சாக்கு சொல்லுகிற ஆட்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கிறார்கள் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்டது நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அவருடைய கண்கள் ஆண்டவர் மேலே தான் இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேக மக்கள் ஏதாவது ஒரு மேன் கடைப்பானா என்று பார்க்கிறார்கள் நமக்கு ஒரு ஏ மேன் தேவையில்லை நமக்கு தேவையானது மேன் மனிதனுக்கும் தேவனுக்கும் சர் ஒருவரே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிற இறைமையா பதினேழுல மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே சொல்லப்பட்ட பிக்சர் என்பது கடவுளை அறியாத மனிதனை குறித்து சொல்லலை தேவனை அறிந்த மனிதன் ஒரு விசுவாசி அவன் மாம்சத்தை புயபலமாக்கி கொள்கிறான் என்றால் தன்னுடைய மாம்சமோ இல்லாடி இன்னொரு மாம்சமோ இவை உதவி செய்வான் அவை உதவி செய்வான் இவை உதவி செஞ்ச வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும் என்று கண்களை மனிதன் மேலே வைக்கும் பொழுது நாம் மனிதர்கள் மேலே ஒரு அழுத்தத்தை வைக்கிறோம் ஒரு ப்ரெஷர் வைக்கிறோம் விசுவாசம் எப்பொழுதுமே எந்த ஒரு மனிதன் மேலே அழுத்தத்தை வைக்காது நான் ஒரு மனிதன் மேலே அழுத்தத்தை வைக்கிறோம் நீங்கள் செஞ்சு ஆகணும் நீங்கள் செய்யலைன்னா எனக்கு யார் செய்வாங்க தான் நான் மலமாற நம்பியிருக்கேன் என்று கண்கள் என்னைக்கு மனிதன் மேலே போகிறதோ அப்பொழுது நம்முடைய கண்கள் தேவன் மேலே இல்லை என்று அர்த்தம் அப்புறம் சொல்லுகிற இரமையா வசனம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்தென்றால் கத்தரை ஆதாரமாக கொண்டு கத்தர் மேல் கண்ணோக்கமாக இருந்து கத்தர் தான் என் ஆதாரம் என் தேவைகளை தேவன் எப்படியும் எந்த விதத்திலையும் செய்ய வல்லவர் என்று தேவன் மேலே கண்களை வைத்திருக்கிற மனிதன் பாக்கியவான் தேவன் மேலே கண்களை வைத்திருக்கிற மனிதன் தேவனை ஆதாரமாக கொண்டிருக்கிற மனிதன் எந்த ஒரு காலத்திலையும் நொந்து கொள்ள மாட்டான் புலம்ப மாட்டான் ஒரு மனிதன் நொந்து கொள்ளுகிறான் புலம்புகிறான் தன்னுடைய பிரச்சனைகளையே வாயில வைத்து அதிகமாக பேசுகிறான் என்றால் அவன் கண்கள் மனிதன் மேலே தான் தவிர அவனுடைய கண்கள் கத்தர் மேலே இல்லை என்று அர்த்தம் பேசுவது முக்கியம் இவன்ட கத்தர் கேட்டது என்ன நீ சொத்தமாக விரும்புறையான்னு கேட்டவொடனே அவன் வாயில் இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் வெளியே வருது எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை என்னை தூக்கி கொண்டு போகிற விடுறதுக்கு யாரும் இல்லை நான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் போயிறான் என்றால் அதுதான் அவருடைய மனதில் எண்ணத்தில் ஆழமாக பதிஞ்சு இருக்கிறது இவர் கேட்டவொடனே டக்குன்னு ரிக்கார்டு போட்ட மாதிரி அப்படி பேசுகிறான் என்றால் அவன் மனதில் எண்ணத்தில் ஆழமான விதத்தை அது பதிஞ்சு அர்த்தம் எதை பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருவேளை விளைவினமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி நம்முடைய வாயில வருகிற வார்த்தைகள் முக்கியமானவைகள் விசுவாசித்தேன் ஆகையால் பேசணியில் எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களாக இருக்கிறபடியால் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் சொல்லப்பட்டுக்கிறது அநேக நேரத்தில் நாமும் தவறுகிறோம் சொல் தவறாதவன் தான் பூர்ண புருஷன் சொல்லப்பட்டுக்கிறது நம்முடைய வாயில வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒரு விளைவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்தோம் என்றால் தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தேவனை போலவே தேவ சாயலாகவே படைத்திருக்கிறார் அதனால வேதம் சொல்வது பி இமிடேட்டர்ஸ் ஆஃப் கார்டன் இருக்கு பிரியமான பிள்ளைகளே தேவனை பின்பற்றுகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கில பைபிள் பி இமிடேட்டர்ஸ் ஆஃப் காட் என்றால் தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மாற்றத்தை சூழ்நிலைகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதே போல நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஐடல் வேர்ட்ஸாக இல்லாமல் பிரயோஜனமற்ற வார்த்தைகளாக இல்லாமல் நமக்கு விரதமாகவே வேலை செய்யக்கூடிய வார்த்தைகளாக இல்லாமல் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரயோஜனமான வார்த்தைகளாக நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நம்முடைய கண்கள் மனிதன் மேலே இல்லாமல் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய த பூரண புருஷனாக இருக்கிற கத்தர் மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்தர் மேலே இருக்கிறது என்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் முகம் பிரகாசமடைந்தது அவர்கள் வெக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் நாம் வெக்கப்பட மாட்டோம் நான் நோக்கி பார்த்தேன் தேவனத்தில் எதிர்பார்த்தேன் என் கண்கள் தேவனை நோக்கி கொண்டிருந்தது நான் வெக்கமடைந்தேன் என்று சொல்லவே முடியாது